ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸல் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வேலிடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த டேட்டா வேலிடேஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள பொறுத்த விட என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேட்டா வேலிடேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு செல்லையோ இல்லை செல் ரேஞ்ச்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து எதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேட்டா அக்யூரஸியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்ரோ இல்லாமே வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸையும் இன்ஃபர்மேஷன் பாக்ஸையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு மேக்ரோவும் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா வேலிடேஷனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்டருக்கு வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ண போகிறோம். மூணுத்துக்குமே வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன டைப் டேட்டா வேலிடேஷன் எது எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜெண்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேல் ஃபீமேல் அதர்ஸ் அப்படின்ட்டு மூணு கேட்டகரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த செல்லை அப்ளை பண்ணணுமோ அந்த செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா டேப்லேருந்து டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நீங்கள் டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ் க்ரைட்டீரியாவில் அளவில் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எனி வேல்யூன்னு இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் பண்ணாலுமே வந்து அந்த செல்லு வந்து உங்களுக்கு டேட்டாவை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா வந்து நமக்கு தேவையான தேவைப்படக்கூடிய டைப் ஆஃப் டேட்டா மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸில் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸில் வந்து நான் மேல் ஃபீமேல் அதர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த கமா தான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டர். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு நடுவிலையும் கமா நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ மேல் ஒரு லைனாகவும் ஃபீமேல் ஒரு லைன் அண்ட் அதர்ஸ் ஒரு லைனாகவும் உங்களுக்கு வரும். இந்த கமா தான் வந்து உங்கள் சோர்ஸ்க்கான செப்பரேட்டர். ஸோ இந்த கமா யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூவை செப்பரேட் பண்ணணும். இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ராப்டவுன் மாதிரி எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த ட்ராப்டவுன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இந்த ட்ராப்டவுனில் இல்லாமல் வேறு ஏதாவது நான் டேட்டா இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் என்ன டைப் பண்ணுறேன். டைப் பண்ணினே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த வேல்யூ டஸ் நாட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃபைன் ஃபார் திஸ் செல். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ண டேட்டா வேல்யூ வந்து இதில் மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. நீங்கள் டைப் பண்ண டேட்டா டைப் வந்து இங்கே மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டீஃபால்ட்டான ஒரு எரர் மெசேஜ் வரும். அண்ட் இந்த எரர் மெசேஜை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே செல்லையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இல்லாமல் நமக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் மெசேஜ்னா என்னென்னு பார்த்துடலாம். இன்புட் மெசேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த செல்லை செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்புட் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இங்கே இன்புட் மெசேஜ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் தி ட்ராப்டவுன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா, இங்கே எந்த வேல்யூ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜில் வர சொல்ல எனக்கு எந்த ஒரு மெசேஜும் இல்லை. இதே நான் ஜெண்டரை செல்லை சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜெண்டரை சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் த ட்ராப்டவுன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு காட்டுது. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது நீங்கள் அந்த செல்லை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து அகைன் டேட்டா வேலிடேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இன்புட் மெசேஜ் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கு டைட்டில் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த எரர் அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு த்ரீ ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டாப்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்போ இல்லை டேட்டாவோ இல்லை, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவோ இல்லாமல் வேறு எதையுமே அக்செப்ட் பண்ணாது. இதே வந்து வார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மாதிரி கொடுக்கும், எஸ்ஆர்னு ஆப்ஷன் மாதிரி கேட்டு டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஸ்டாப் மட்டும்தான் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண வேல்யூவை மட்டும் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூ அவங்க சூஸ் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் வார்னிங் மெசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் இந்த மூணுத்தையுமே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜெண்டர் ஷுட் பி செலக்ட் ஃப்ரம் த ட்ராப்டவுன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு டைட்டில் எரர் மெசேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன நீங்கள் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணினே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைட்டில் வந்து இங்கே தான் வரும்.
ஸோ நீங்கள் டைட்டில் டைப் பண்ணிங்க இல்லையா எரர் மெசேஜ், அது வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் டைப் பண்ண எரர் மெசேஜ் வந்து இங்கே வந்துடும், ஜெண்டர் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் த ட்ராப்டன் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ரீட்ரை, கேன்சல், ஹெல்ப் மட்டும் தான் இருக்கும். இந்த ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸலோட ஹெல்ப் வேணும். ஸோ கேன்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வெளியே வந்துடும், ரீட்ரை கொடுத்தீங்கனாலும் ஸோ அந்த செல்லையே உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதே வந்து நம்ம இதை வார்னிங்க்கு மாற்றுவோம். ஸோ வார்னிங் மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் என்னென்னு டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணேன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் வருது. ஸோ நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு திருப்பி வந்து அந்த செல் வேல்யூ செல்லையே வந்து சூஸ் ஆகிட்டு நான் திருப்பி ரீடைப் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் திருப்பி வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு உங்களுக்கு எஸ்ஆர் நோ ஆப்ஷன் வச்சு நான் உங்களுக்கு டேட்டாவை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வார்னிங்க்கும் ஸ்டாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு டேட்டா டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் கொடுத்துரும், ஜெண்டர் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் த ட்ராப்டவுன்னு. இந்த ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா அக்செப்ட் ஆகிடும். இதே வந்து கேன்சல்னு இருக்கு இல்லையா, கேன்சல் கொடுத்தீங்கன்னா டைப் பண்ண டேட்டா வந்து போயிடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியும். ஸோ நான் இதை வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டாப்பை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ நான் வந்து என்னையே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்ரை ஆப்ஷனும் கேன்சல் ஆப்ஷனும் தான் வருது. நான் கேன்சல் கொடுத்துட்டேன், நான் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து அடுத்தது ஏஜுக்கு. ஸோ ஏஜில் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 18 அபோவ் இருக்கணும் அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியா. ஸோ 18 அபோவ் இருக்கணும் அப்படின்ற க்ரைட்டீரியா. அதே மாதிரி ஏஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 19.5 அப்படிலாம் நம்ம டைப் பண்ண வரோம். ஸோ 19, 20, 28 அப்படி தான் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் நமக்கு வரக்கூடாது ஏஜில், அண்ட் நமக்கு 18 அபோவ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இது எப்படி நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த செல்லை அப்ளை பண்ணுமோ அந்த செல்லை கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹோல் நம்பர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெசிமல்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் நான் அந்த ஹோல் நம்பர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறேன். எனக்கு அடுத்த ஆப்ஷன் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 18 அபோவ் இருக்கணும், கரெக்டுங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ நான் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் இங்கே வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஸர் தேன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது மேக்ஸிமமாக மாறிடும். நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ராப்டவுனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறினே இருக்கும். நான் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்து 18 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இங்கே எனக்கு இப்போ 28 இருக்குது. இப்போ நான் வந்து 17 டைப் பண்ணுறேன். ஸ்டாப் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வருது. ஸோ இது எனக்கு அக்செப்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நான் ரீட்ரை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ 18 கொடுக்குறேன், எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. இதை 18.5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அக்செப்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது டெசிமல்ஸ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 18.5 கொடுத்தோன்னா நமக்கு அக்செப்ட் ஆகாது. நான் 28 நான் இப்போ வந்து 28 டைப் பண்ணியிருக்கேன். நமக்கு 28 வந்து ஹோல் நம்பராகவும் இருக்குது, 18 அபவும் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு இங்கே அக்செப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேட்டா வேலேஷன் யூஸ் பண்ண முடியும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜும் யூஸ் பண்ண முடியும், எரர் அலர்ட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் எரர் அலர்ட் மட்டும் இப்போ என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா 8 ஷுட் பி கிரேட்டர் தென் 8, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 போட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 டைப் பண்ணேன்னா எனக்கு எரர் மெசேஜ் வரும். ஸோ நான் ரீட்ரை கொடுத்துட்டு 25 அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ அடுத்தது நேமுக்கு என்ன டைப் ஆஃப் வேலிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 லெட்டர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் மினிமம் வந்து 3 லெட்டராவது இருக்கணும். அது கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு நேமாக கன்சிடர் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட க்ரைட்டீரியா. ஸோ மினிமம் 3 லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வேலிடேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் டெக்ஸ்ட் லென்த் அப்படின்னு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் லென்த்தை சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இருக்குது, நமக்கு வந்து மினிமம் தான் தேவை. அதாவது 3 மேலே இருந்தால் நமக்கு அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஏஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன், எனக்கு அக்செப்ட் ஆகாது. ஆரான்னு டைப் பண்ணால் எனக்கு அக்செப்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணலாம். பட் எனக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸாவது இருக்கணும். 3 லெட்டர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா வந்து எனக்கு அந்த செல்லில் அது நேமோ வந்து கன்சிடர் பண்ண முடியாது, அதை வந்து டேட்டா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து மினிமம் 3 லெட்டர்ஸ்ன்ற மாதிரி வேலிடேஷன் போட்டுருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் லென்த் நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஹோல் நம்பர் பார்த்துருக்கோம், அண்ட் லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 வேலிடேஷனையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.
ஸோ இது இல்லாமல் டேட்டா வேலிடேஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாமே வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட நீங்கள் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் அரவிந்த்.